துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சிபாரிசு கடிதம் இன்ஸ்பெக்டர் கோபாலன் சொந்த காரியமாக கோயம்புத்தூருக்கு போயிருந்தார் திரும்பி வர ஒரு வாரமாவது பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு போனார் கோபாலன் போன மூன்று தினங்களுக்கு பிறகு சாம்புவுக்கு அவரிடம் இருந்து ஒரு லெட்டர் வந்தது ஷேம சமாச்சாரங்களை விசாரித்துவிட்டு எப்போது சம்சாரத்தை டெலிவரிக்கு அனுப்ப போறீர் கும்பகோணம் போய் வரும்போது ஞாபகமாக நல்ல இஞ்சியாக கொஞ்சம் வாங்கி வாரும் இந்த ஊரிலிருந்து சென்னைக்கு ஒரு பெரிய பேர் வழி புறப்பட்டு வருகிறார் அவர் வருவது அதி ரகசியம் உம்மை பற்றி நன்றாக கேள்விப்பட்டுதான் வருகிறார் பார்த்தால் சாது போல்தான் இருப்பார் ஆனால் கொலை கொள்ளை போர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களில் அவரிடம் பிச்சை வாங்க வேண்டும் ராஜ மகேந்திரபுரத்தில் மூன்று வருஷம் இருந்த பேர் வழி ஜாக்கிரதையாக பழகவும் என்று எழுதியிருந்தார் சாம்பு வழுக்கையை தடவிக்கொண்டான் ஊரில் எவனாவது கொள்ளைக்கார பயல் வந்தால் என்னிடம்தானா வரவேண்டும் நான் என்ன மியூசியமா அக்வேரியமா என்று அழுத்துக்கொண்டான் சாம்பு பிறகு கடுதாசியை பிறர் கண்ணில் படாமல் கிழித்து அப்போது ஏதோ காரியமாக வந்திருந்த கான்ஸ்டபிள் ஆராவமுதுவின் கையில் கொடுத்து வாசலில் போட சொன்னான் ஆராவமுது ஆகட்டும் என்று அதை பையில் போட்டுக்கொண்டான் அன்று மத்தியானமே கோபாலன் குறிப்பிட்ட ஆசாமி சாம்புவை பார்க்க வந்துவிட்டான் சுமார் முப்பது முப்பத்தி இரண்டு வயதுதான் இருக்கும் ஒல்லியான சரீரம் தீட்சண்யமான கண்கள் குட் மார்னிங் மிஸ்டர் சாம்பு உங்களைப் பற்றி கேள்விப்பட்டேன் பார்த்து விட வேண்டுமென்று அவா பார்த்தாகிவிட்டது நான் வந்திருக்கிற காரியம் உங்களுக்கு தெரிந்துவிடும் சீக்கிரத்தில் என்றான் உங்களைப் பற்றியும் கேள்விப்பட்டேன் கோபாலன் எழுதியிருக்கிறார் என்று நிறுத்திக் கொண்டான் சாம்பு திருட்டு பயலுக்கு என்ன துணிச்சல் ஒரு காலத்தில் கோபாலனுக்கு எதிராகவே நான் வேலை செய்திருக்கிறேன் என்ன போலீஸார் எனக்கு திருப்தி இல்லை சக்தி இருக்கிறது அதோடு மூளையையும் உபயோகிக்க வேண்டும் இப்ப பாருங்கள் உங்கள் மூளை போலீஸ் சக்தியுடன் சேர்ந்து எப்படி பிரகாசிக்கிறது என்றான் வந்தவன் சாம்பு சிரித்துக்கொண்டான் கொண்டான் போக்கிரி கள்ளன் போடுகிறான் என்று நினைத்தான் நான் வருகிறேன் பிற்பாடு சந்திக்கிறேன் என்று அவன் பழிச்சென்று எழுந்து போனான் பிற்பாடு அவனை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் மறுநாளே வரும் என்று சாம்பு எதிர்பார்க்கவில்லை இரண்டு விஷயங்கள் சாம்புவுக்கு பிடிக்காதவை ஒன்று வேம்பு பக்கத்தில் இல்லாமல் டிராமா சினிமா முதலியவற்றுக்கு போவது இரண்டாவது பரதநாட்டிய கச்சேரியில் முன் வரிசையில் உட்கார்ந்து கொள்வது அப்படி ஒரு சமயம் முன்பு உட்கார்ந்து அவன் பட்ட சங்கடம் அவனுக்குத்தான் தெரியும் நடனமாடிய பெண் ஒவ்வொரு தடவையும் முன்னால் நாளடி வந்து முகத்தில் வேதனையுடன் மார்பில் ஒரு கையை வைத்து அழுத்திக் கொண்டு மற்றொரு கையால் எதிரில் இருப்பவரை அழைப்பது போல் அபிநயம் செய்தாள் அந்த பெண் தன்னையே பார்ப்பது போலவும் அழைப்பது போலவும் சாம்புவுக்கு தோன்றி திண்டாடிவிட்டான் மனுஷன் இந்த இரு விஷயங்களிலும் சாம்பு அன்று தன் உறுதியை தளர்த்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சிந்தாதிரிப்பேட்டை அமைச்சூர்கள் நடித்த பகல் கொள்ளைக்காரன் என்ற சமூக நாடகத்துக்கு அவன் வேம்பு இல்லாமலே போனான் எனக்கு வர வர உடம்பு தள்ளவே இல்லை நீங்கள் போய் பார்த்துவிட்டு வந்து எப்படி இருக்கிறதென்று சொல்லுங்கள் போதும் என்று சொல்லிவிட்டாள் அவள் முன் வரிசைகள் ஒன்றில்தான் சாம்பு உட்கார்ந்து கொள்ள வேண்டி வந்தது நாடக மத்தியிலே ஒரு மாது நடனம் செய்கிறான் இதை உபயோகித்துக் கொண்டு சபை நிர்வாகிகள் ஒரு சிறு நடன கச்சேரியையே ஏற்பாடு செய்துவிட்டார்கள் சாம்பு திணறினான் சபையில் வேறு யாரேனும் எழுந்து வெளியே போனால் கூடவே தானும் என்று நாற்புறமும் பார்த்தபோது அவன் எதிர்பார்த்த காரியமும் நடந்தது அவனுக்கு பின் சீட்டில் இருந்த ஒரு மனிதன் அவசரமாக எழுந்து வெளியே சென்றான் சட்டென்று கூடவே எழுந்துவிட்டான் சாம்புவும் அரிய சந்தர்ப்பமாயிற்றே கூடவே விடுவிடுவென்று வெளியே வந்தான் தன்னையும் அறியாமல் முதலில் சென்றவன் பின்னாலேயே வேகமாக சிறிது தூரம் நடந்தான் வெளியே வந்து சாரி சாரியாக நின்ற கார்களை தாண்டி கொண்டு சென்றான் பேர்வழி சாம்புவும் விடாமல் பின்தொடர்ந்தான் தொலைவில் இரண்டு மூன்று கான்ஸ்டபிள்கள் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நெருங்கும்போது முன்னால் சென்றவன் சட்டென்று திரும்பி சாம்புவின் கையை பற்றினான் சார் உங்களால் ஒரு உபகாரமாக வேண்டும் இந்த சிறிய பாக்கெட் உங்களிடம் இருக்கட்டும் நான் பிற்பாடு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றான் அவன் நீ யார் இது என்ன பாக்கெட் என்னை உனக்கெப்படி தெரியும் என்றான் சாம்பு அதை கையில் பிடிக்காமலே உங்களை தெரியும் எனக்கு பேசிக் கொண்டு நிற்க அவகாசமில்லை பிடியுங்கள் வெளியில் காட்ட வேண்டாம் என்று அதை பையில் திணித்துவிட்டு இருட்டில் மறைந்து விட்டான் அவன் சாம்பு திகைத்து போய் நின்றான் அவன் முன்பின் பார்த்திராத ஆசாமி ஒரு பொறுப்பை அளவா அவன் மீது சுமத்தி விட்டான் இந்த பெரிய பொறுப்பு சீக்கிரமே அவனுக்கு நீங்கிவிட்டது திரும்பி வந்து கொண்டிருந்த சாம்புவை மெல்ல யாரோ தட்டினார்கள் இரண்டு கார்களுக்கு மத்தியில் அவன் அப்போது சென்று கொண்டிருந்தான் டே இப்போது வாங்கிக் கொண்ட பாக்கெட்டை எடு இப்படி என்றான் நிழலில் நின்ற ஓர் ஆசாமி ஏன் என்றான் சாம்பு ஏன் என்று என்னை யாருமே கேட்பதில்லை என்று அவன் சாம்புவின் பையில் கையை விட்டு அதை எடுத்துக்கொண்டு மின்னல் போல் ஒரு மோட்டாரினுள் பாய்ந்தான் மோட்டார் கிளம்புவதையாவது தடுப்போம் என்று சாம்பு ஒரு தாவலில் அதன் முன்னால் போய் நின்று மறித்தான் ஆனால் ஒரு பக்கம் கதவை திறந்து கொண்டு ஏறின அவன் இன்னொரு பக்க கதவின் வழியாக வெளியே குதித்து போலவே ஐந்தாறு மோட்டார்களை தாண்டி மாயமாக மறைந்து விட்டான் சாம்பு காத்து கொண்டிருந்ததுதான் வியர்த்தம் நாடகத்தில் மீண்டும் வந்து உட்கார்ந்தான் சாம்பு ஆனால் நாடகம் அதற்கு மேல் அவனுக்கு ருசிக்கவில்லை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஆறாவது சாம்புவை உன்னிப்பாய் கவனித்து என்னங்க யோசனை செய்றீங்களே என்று கேட்டான் ஒரே யோசனையும் இல்லை என்றான் சாம்பு அவன் மனம் தீவிரமாக வேலை செய்தது தன்னிடம் இருந்து பாக்கெட்டை பிடுங்கி கொண்டு போன ஆசாமி ஒரு கால் காலையில் வந்து சந்தித்த கோயம்புத்தூர் பேர் வழியாக இருக்குமோ நினைக்க நினைக்க அவனுக்கு இந்த சந்தேகம் வலுத்தது கான்ஸ்டபிள் ஆராவமுது மேலும் தொடர்ந்து ஏதானும் மன இருந்தால் சொல்லுங்க வீட்டுக்கு வேணா கூட வரேனுங்க என்றான் பறிவுடன் நீ சும்மா இரு வர தேவையில்லை என்றான் சாம்பு கடுமையாக ஆனால் வீட்டுக்கு போனதுமே கான்ஸ்டபிள் வந்திருந்தால் கூட தேவலை போல் இருக்கிறதே என்று எண்ணும்படி நடந்தது ஒரு காரியம் வாசல் கதவை தட்டவில்லை என்னும் கேட் அருகே ஓங்கி செழித்து வளர்ந்திருந்த மல்லிகை செடியின் பின்னாலிருந்து ஒருவன் வந்தான் சார் ஒரே நிமிஷம் அந்த பாக்கெட்டை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றான் ஏன் பாக்கெட் தியேட்டருக்கு வெளியில் நான் கொடுத்தேனே அதுதான் சாம்புவுக்கு பகீர் என்றது இப்படி நேரும் என்று அவன் எதிர்பார்த்ததுதான் ஆனால் என்ன செய்வான் என்ன யோசிக்கிற கொடுத்ததை கேட்டால் திருப்பி கொடுத்து விட வேண்டியதுதானே என்னிடம் இல்லை அது என்றான் சாம்பு தடுமாறி இது எந்த ஊர்வேளை உன்னை என் ஆசாமி விடாமல் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறான் நீ யாரையும் பார்க்காம நேரே வீட்டுக்கு வந்திருக்க உன்னிடம் இல்லாம போயிடுமா நான் என்ன பண்ணுவேன் சாம்புவின் பதிலுக்கு அவன் காத்து கொண்டிருக்கவில்லை ஒரு நிமிஷத்தில் அவன் மீது பாய்ந்து விட்டான் அவன் கைகள் படுவேகத்தில் சாம்புவின் சட்டை பை கோட் மடி எங்கும் துழாவின அந்த பாக்கெட் உடலில் எங்கும் இல்லை என்று தெரிந்து கொண்டதும் அவன் அடே நீ என்னமோ ஈஷினி வேலை செய்து விட்டாய் ஆமாம் ஆனால் உன்னாண்டே அதை நான் வாங்காமல் போக மாட்டேன் அதிலே என்ன இருந்தது தெரியுமா நூறு ரூபாய் நோட்டாக நூறு பதினாயிரம் ரூபாய் விட்டுவிட்டு போயிடுவேன் நினைக்காதே என்று சொல்லிவிட்டு மறைந்தான் அப்படி சீக்கிரமாக அவன் போனதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று சாம்பு அதிக நேரம் யோசிக்கவில்லை வெளிகேட்டாண்டை கான்ஸ்டபிள் ஆராவமுதுவின் உருவம் தெரிந்தது சாமி யாரும் இல்லைங்க நான் தான் ஜாக்கிரதையாக வீடு வந்து சேர்ந்தீங்களான்னு பார்த்துட்டு போகத்தான் வந்தேன் என்று குரல் கொடுத்தான் அவன் ஆராவமுது என்ன சமயத்தில் அக்கறையுடன் வந்திருக்கிறான் சாம்புவின் மனம் அந்த விசுவாசத்தை பாராட்டியது ஒன்னும் இல்லை காலையில் வாயேன் என்று அவனை அப்போதைக்கு அனுப்பினான் மறுதினம் காலையில் எழுந்ததும் பத்திரிகையில் கோவை பேங்கில் கொள்ளை பதினாயிரம் ரூபாய் அபேஸ் திருடி சென்ற ஒரு வாட்ச்மேன் சென்னை நாடக கொட்டகை அருகில் அடிபட்டு கிடந்தான் என்ற செய்தி சாம்புவை திடுக்கிட செய்தது முதல் நாள் தியேட்டரில் தான் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உடனே ஞாபகம் வந்தன தன்னிடம் கொடுத்த பாக்கெட்டில் அந்த கொள்ளை பணம் இருந்திருக்க வேண்டும் என்பதில் அவனுக்கு சந்தேகமில்லை அவனுக்கு தலை சுழன்றது ஒரு பெரிய கொள்ளையில் அல்லவா அவனையும் மீறி விட்டான் வெளியில் வந்தால் என்ன ஆகும் ஆறாவது வரும்போதே கேட்டீங்களா செய்தி வாட்ச்மேன் சமாச்சாரம் அமர்க்களப்படுதுங்களே சூப்பரண்டன் துரை வந்திருந்தாரு உங்க பேரை கூட பிரஸ்தாபித்தாங்களாம் என்று சொல்லிக்கொண்டு வந்தான் யதற்கு எதற்கு திடுக்கிட்டு போனான் சாம்பு ஏதானும் யோசனை கேட்கலாம்னு தான் இருக்கும் அநேகமாக இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாயங்காலமே வந்து விடுவாராமே ஆஹா உங்களுக்கு ஏதனாச்சும் சந்தேகம் தோணுதா என்று கேட்டான் ஆராவமுது சாம்பு இருபுறமும் பார்த்து கொண்டான் பிறகு வா என்று கான்ஸ்டபிளை அழைத்து எனக்கு சந்தேகமெல்லாம் ஒரு புது ஆசாமி வந்திருக்கிறான் அவன் மேலதான் தகவல் கிடைத்திருக்கிறது என்றான் நான் பார்க்கலிங்களே அவனே என்றான் ஆராவமுது நான் பார்த்து சரியான சமயத்திலே இன்னைக்கு காண்பிக்கிறேன் பார் எங்கே சுவாமி நாடகத்திலேதான் அப்படியானா இன்னைக்கும் நீங்கள் நாடகத்துக்கு வருவீங்களா ஆஹா என்றான் சாம்பு அன்று மத்தியானம் அரை தூக்கமாக இருந்த சாம்பு ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு உட்கார்ந்து கண்ணை கசக்கிக் கொண்டான் அவன் எதிரில் சந்தடி நின்றான் ஆசாமி பயந்து பயந்துவிடாதேயும் சாம்பு நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று இப்படி வந்தேன் விஷயம் எல்லாம் காதில் விழுந்து விட்டதா என்றான் அவன் எந்த விஷயம் என்று கேட்க வேண்டுமென்று சாம்புவுக்கு ஆசை ஆனால் பயத்தில் நாக்கு வாய்க்குள் ஒட்டி கொண்டு விட்டது உதடுகள் துடித்தன பேசாமல் இரும் சொல்கிறேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பணம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது உம்முடைய உதவியை சாயந்திரம் போலீஸ் எதிர்பார்ப்பார்கள் தயாராக இரும் என்றான் சாம்பு திணறினான் இவனுக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருக்க வேண்டும் பட்ட பகலில் வந்து நான் தான் திருடினேன் என்று அவனிடம் ஒப்புக்கொள்ள ஏதானும் பதில் சொல்ல வேண்டுமென்று ஆசைதான் சாம்புவுக்கு ஆனால் அவன் அதற்குள் உம்மை தொந்தரவுப்படுத்த இஷ்டமில்லை கொட்டகையில் சந்திக்கலாம் என்று சொல்லி பின்னடையாக நாலு அடி வைத்து ஜன்னல் அண்டை சென்றான் சாம்பு மறுபடி பார்த்தபோது அவன் அங்கே இல்லை நாடகத்துக்கு போவோமா வேண்டாமா என்று சாம்பு சிந்தித்தான் வீட்டில் தனியாக இருப்பதை விட டிராமாவில் இருப்பதே மேல் என்று பட்டது அவனுக்கு அதோடு முதல் நாள் நாடகத்தில் பார்க்காமல் விட்டதையும் பார்த்துவிடலாமே என்ற ஆசையும் ஏற்பட்டது மேலும் இந்த திருடன் கொட்டகையில் சந்திப்பதாக சொன்னதும் தன்னை ஏமாற்றுவதற்காகவே இருக்கும் என்றும் பட்டது அவனுக்கு நாடகம் முடிந்ததும் கான்ஸ்டபிள் ஆறாவம்புதை வீட்டுக்கு துணைக்கு அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்று ஏற்பாடு செய்து கொண்டு வேம்புவையும் சிந்துவையும் பெரியம்மா பெண் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கிளம்பினான் அன்று நாடகத்துக்கு முதல் நாளை விட கூட்டம் அதிகமாக வந்திருந்தது சாம்பு சற்று பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருந்தான் உள்ளுக்குள் விவரிக்க முடியாத பயம் ஒன்று விடாப்பிடியாக அவனை பிடித்து கொண்டிருந்தது பக்கத்தில் திரும்பி பார்த்தான் ஆறாவது கை கட்டிக்கொண்டு கொண்டு போல நின்றான் சற்று தைரியம் பிறந்தது தங்கமான மனிதன் கோபாலனிடம் நம்மால் ஆன சிபாரிசு செய்ய வேண்டும் நாடகம் மழமளவென்று நடந்து ரசமான கட்டத்தை அடைந்தது மேடை மீது ஒரு கொள்ளைக்காரன் வருகிறான் இரும்பு பெட்டியை திறக்கிறான் அதிலிருந்து ஒரு கட்டு நோட்டுகளை எடுக்கிறான் அலட்சியமாக சீட்டுக்கட்டை குலுக்கி போடுவது போல் அதை குலுக்கி கீழே போடுகிறான் சபையோர் வாயை பிளந்து கொண்டு பார்க்கிறார்கள் இந்த கட்டத்தில் கதாசிரியர் எழுதாத ஒரு சம்பவம் நடந்தது நாடக மேடை மீது திடீர் என்று ஓர் இளைஞன் தோன்றினான் அவனை கண்டதும் சாம்புவுக்கு ஒரு முறை தூக்கி போட்டது அவன்தான் கோபாலன் குறிப்பிட்ட கோயம்புத்தூர் பேர்வழி என்ன தைரியம் கொட்டகையில் சந்திக்கிறேன் என்றானே இதுதானோ அது நோட்டுகளின் கட்டை கையில் எடுத்துக்கொண்டதும் தொப்பென்று மேடையிலிருந்து குதித்தான் அவன் வெளியே போலீஸ் ஊதுகுழல் பல முறை கேட்டது சபையே கலங்கி போய் நிசப்தமாகிவிட்டது போலீஸ் உடையில் மேடை மீது ஒரு உத்தியோகஸ்தர் தோன்றினார் சபையோர்கள் இரண்டு தினங்கள் முன்பு கோவையில் நடந்த திருட்டு சம்பந்தமாக போலீசார் இங்கே ஒரு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் தயவு செய்து அவரவர்கள் அவரவர்கள் இடத்தில் அசையாமல் இருக்க வேண்டும் யாருமே வெளியே போக முயல வேண்டாம் கொட்டகைக்கு நாற்புறமும் போலீஸ் காவல் இருக்கிறதென்று எச்சரிக்கிறேன் என்றார் சபை ஒரு பெருமூச்சு விட்டது இப்போது இன்ஸ்பெக்டர் கோபாலன் முகம் சற்று தொலைவில் தெரிந்தது சாம்புவுக்கு அவனை சுட்டிக்காட்டி ஏதோ பேசினார் இரண்டு கான்ஸ்டபிள்களிடம் அவர்கள் விரைவாக சாம்புவை நெருங்கினார்கள் ஐயையோ நேற்று நாம் பணம் வாங்கின சமாச்சாரம் தெரிந்து போய்தான் நம்மையும் உளவாளி என்று பிடிக்கிறார்களோ என்று சமைந்து போனான் அவன் சாம்புவின் மனம் தீவிரமாக வேலை செய்தது இந்த சமயம் விடுவித்துக் கொள்ள கான்ஸ்டபிள் ஆரா உதவி அவனுக்கு மிகவும் அவசியமாக வேண்டும் அவன்தானே முதல் நாள் பூராவும் சாம்புவின் பக்கத்தில் இருந்தவன் கோபாலன் பின்தொடர கான்ஸ்டபிள்கள் நெருங்கினார்கள் சாம்புவின் இடப்பக்கம் ஒருவன் நின்று கொண்டான் மற்றவன் கான்ஸ்டபிள் ஆறாவ் ஒம்புது பக்கத்தில் போய் நின்று கொண்டான் கோபாலன் இதோ கான்ஸ்டபிளையே கேளுங்கள் எவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவில்லை என்று அலறியே விட்டான் சாம்பு கவனிக்கிறேன் என்றார் கோபாலன் நிதானமாக சாம்பு கவனித்தான் கோபாலன் பின்னால் நின்றான் அவர் சிபாரிசு செய்த அயோக்கியன் என் கொடுதாசியை பரிகாசம் செய்கிறீரோய் பரிகாசம் இல்லை கோபாலன் கடிதாசியின்படி நடந்து கொண்டேன் ஜாக்கிரதையாக ஆறாவ முதுவை அந்த சனம் முதல் எங்கேயும் போகாமல் என் பக்கத்தில் வைத்துக்கொண்டேன் எங்கே என்று நீங்கள் வராமல் இருந்து விடுவீர்களோ என்று ராத்திரி கூட வீட்டோடு வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்தேன் என்றான் சாம்பு அது வரை சிரமம் எண்ணத்துக்கு இப்போதே இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம் என்றார் கோபாலன் பிறகு ஏனோ தெரியவில்லை நாலைந்து அறைகளை பளார் பளார் என்று ஆறாவ முதுவின் கண்ணத்தில் அறைந்து விட்டார் உன் மாதிரி ஆட்களால் அவமானம்டா ஹம் என்றார் சாம்பு திகைத்து போனான் கோபாலன் தம் பின்னால் நின்ற ஆசாமியை பார்த்து யார் இன்னொரு வழி என்றார் ஆமாம் சாம்புவுக்கு இரண்டு பக்கத்திலும் நிற்பவர்கள்தாம் பையை சோதனை போட்டால் நோட்டுக்கள் எல்லாம் அகப்படுமே என்றான் அவன் சாம்புவின் இடப்புறம் இருந்தவனின் பையிலிருந்து உடனே ஒரு கட்டு நோட்டு வெளிவந்தது பைத்தியக்காரா இதெல்லாம் பணம் என்று போய் பொறுக்கிக் கொண்டு வந்தாயே இதையெல்லாம் நாடகம் போடுகிற போதுதான் பணமாக வைத்துக் கொள்ளலாம் நிஜ பணமாக இருந்தால் சாம்பு இதை வீட்டில் வைத்துவிட்டு வருவாரா என்றான் கோபாலனின் பின்னால் வந்தவன் இந்த திருடனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் ஏன் இத்தனை இடம் கொடுக்கிறார் சாம்புவுக்கு ஒன்றுமே புரியவில்லை சுமார் ஒரு மணி நேரம் கழித்து கமிஷனர் முன்னிலையில் விஷயங்களை கோபாலன் அனுப்பின பேர்வழி விவரமாக சொன்னபோதுதான் அவனுக்கு புரிந்தது கோபாலன் சாம்புவுக்கு ஒரு லெட்டர் போட்டார் அதை அவர் என்னிடமும் காண்பித்தார் அதில் நான் திருட்டு கொலை கொள்ளைகளில் சம்பந்தப்பட்டவன் என்று எழுதினார் திருடர்களுடன் சிநேகிதனைப் போல் பழகி பாய்ச்சும் மிஸ்டர் சாம்புவுக்கு இந்த கடிதம் உபயோகமாக இருக்கும் என்றுதான் அப்படி என்னை அறிமுகம் செய்தார் கோபாலன் நான் தான் திருட்டு கேஸ்கள் கொலை கேஸ்கள் பலவற்றில் வேலை செய்திருக்கிறேன் ராஜமகேந்திரபுரத்திலும் சிஐடியாக இருந்திருக்கிறேன் எதிர்பார்த்தபடி கடிதத்தை சாம்பு சரியானபடி புரிந்து கொண்டு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை கிழித்து இந்த திருடன் ஆறாவதுவிடமே கொடுத்து எரிய சொல்லியிருக்கிறார் அவன் அதை ஒட்டி படித்து பார்த்து சாம்புவுக்கு தன்மேல் சந்தேகம் இருக்க நியாயமில்லை என்று எண்ணி ஏமாந்து போயிருக்கிறான் கோயம்புத்தூர் பேங்க் கேஸுக்காக நான் வந்திருப்பது மர்மமாகவே இருந்தது கோயம்புத்தூரில் திருடினவர்கள் மூன்று பேர் அவர்களுள் வாட்ச்மேன் ஒருவன் மற்ற இரண்டு பேர்கள் இவர்கள் முதல் பேர் வழி பணத்துடன் பட்டணம் வந்தவன் கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஓடிவிட எத்தனை திரிக்கிறான் அதை கண்டுபிடித்த இரண்டாம் அவன் இந்த கொட்டகையில் அவனிடமிருந்து அதை திருடிக்கொண்டு வெளியே ஓடினான் சாம்பு அதை கவனித்து அவனை பின்தொடரவே சாமர்த்தியமாக அவரிடமே அதை ஒப்புவித்துவிட்டு போனான் இவருக்கு தான் ஆறாவது காவல் இருக்கிறானே பணம் போய்விடாது என்ற தைரியம் அவனுக்கு எப்படியும் சாம்பு தனியாக அகப்பட்டுக் கொண்டு விடுவார் பணம் பறி போய்விடும் என்று நான் குறுக்கிட்டு பிடுங்கிக் கொண்டேன் அதையும் சாம்பு அறிவார் அன்றிரவே சாம்புவை இரண்டாவது கள்ளன் திருப்பிக் கேட்டிருக்கிறான் சாம்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நான் எடுத்தது இவர்களுக்கு தெரியாது சாம்புவும் சொல்லவில்லை ஆதி முதலே இவர்களில் ஒருவர் சாம்பு வீட்டை வளைய வந்திருக்கிறார்கள் ஆகவே சாம்புவை நான் பகிரங்கமாக பார்ப்பது கூட முடியாமல் போய் சுவர் ஏறி குதித்து பார்த்துவிட்டு வந்தேன் இன்னொரு விஷயம் நான் எடுத்த பணத்தை ஜாக்கிரதையாக வைக்க ஒரு யுக்தி செய்தேன் இந்த டிராமாவில் கள்ளன் நோட்டுகளை வீசும் கட்டம் ஒன்று வருகிறது அதற்காக பொய் நோட்டுகள் வைத்திருக்கிறார்கள் நிஜ நோட்டுகளை அவற்றுக்கு பதிலாக வைத்துவிட்டு பொய் நோட்டுகளை நான் சாம்புவின் வீட்டில் வைத்துவிட்டு வந்தேன் இவர் நாடகத்துக்கு வந்த பின்னர் ஆறாவமுதுவின் கூட்டாளி சாம்புவின் வீட்டில் நுழைந்திருக்கிறான் ஆறாவது இங்கே சாம்புவுக்கு காவல் இருந்திருக்கிறான் கெட்டிக்கார சாம்பு திருடனுக்கு சௌகரியமாக மனைவியையும் பிள்ளையையும் கூட வெளியே அனுப்பியிருக்கிறார் ஆசாமி தங்கள் திருட்டுக்கு இவ்வளவு அனுகூலங்கள் செய்கிறாரே என்று கூட அந்த மடையர்கள் நினைக்கவில்லை சௌகரியப்பட்டால் நாடகம் முடிந்ததும் சாம்பு சாரையும் வாட்ச்மேனை செய்தது போல் போடவே இவர்கள் திட்டம் செய்தார்கள் என்றான் அவன் வாயடைத்து போய் நின்றான் சாம்பு அப்படியா சமாச்சாரம் ஆறாவது ஒரு திருடனா கோபாலன் கோவை காரரின் கையை பிடித்து சாம்புவின் கையில் கொடுத்து இப்போது தாராளமாக உம்மை அறிமுகம் செய்து வைக்கிறேன் இவர்தான் ராஜகோபால் இவர் சாமர்த்தியத்தைப் பற்றி நான் சொல்ல வேண்டாம் இவர் மிஸ்டர் சாம்பு பேசுங்கள் மிஸ்டர் சாம்பு என்றார் கமிஷனர் பேச வேண்டியதே இல்லை கூட வேலை செய்கிறவரின் மனோபாவத்தை அறிந்து கொண்டு அதற்கு அனுசரணையாக ஆபத்தையும் லட்சியம் செய்யாமல் வேலை செய்கிறவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன என் அனுபவத்தில் சாம்பு ஒருத்தர்தான் அப்படிப்பட்டவர் என்றார் ராஜகோபால் அது மட்டுமா மகா தமாஷு பேர் வழியாச்சே சார் நான் உம்மை இவருக்கு சிபார்சு செய்த தோரணையிலேயே ஆரா அமுதுவை எனக்கு திருப்பி சிபார்சு செய்தாரே அதை கவனித்தீரா என்றார் கோபாலன் ஒரே நாடகத்துக்கு இரண்டு தடவை சாம்பு வந்தபோதே ஏதோ விஷயம் இருக்குமென்று சந்தேகப்பட்டுவிட்டோம் நாங்கள் என்றார் உள்ளூர் பிரமுகர் சாம்பு அவசர அவசரமாக மூக்கை உருவிக் கொண்டிருந்தான் தேவன் அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி